फ्रेंड्स नम्मளோட சேனல் growth and interest பேஸ் பண்ணி உங்ககிட்ட ஒரு ரெண்டு क्वेश्चन நான் லாஸ்ட் 2 वीडियोस நான் கேட்டிருந்தேன் ஒன்னு வந்து ரிகார்டிங் எந்த டேல நான் அப்லோட் பண்ணனும் and இன்னொன்னு வந்து ரிகார்டிங் எந்த டைம்ல நான் வந்து அப்லோட் பண்ணனும்ன்றது சோ எனக்கு கிடைச்ச ஒரு वोटिंग्स பிரகாரம் நான் வந்து ஒரு டே அண்ட் டைம் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சோ இந்த டே அண்ட் இந்த ஸ்பெசிபிக் டைம் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு குவார்டர் ஆஃப் இயர்க்கு வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணனும்ன்றது ஒரு டிசிஷன் நான் ஒரு எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி ஸோ அதில் ஒரு மெஜாரிட்டி நான் கன்சர்ன் பண்ணி என்னோடய ஒரு டைமையும் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதை பார்த்துட்டு இந்த ஒரு டே அண்ட் டைம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டேவை நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அந்த டே அண்ட் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் ஆன சாட்டர்டே அண்ட் சண்டே அட் ஈவினிங் 6 PM நான் போடலான்னு இருக்கேன் ஸோ நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் லைக் சப்போர்ட் பண்ணணும் ஏதோ சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்து கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள் அது உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து வெல்கமிங்காக எடுத்துகிட்டு ஸோ தட் க்ரோத் பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கலாம் ஸோ வாங்க ஸ்டேட்வே கண்டென்ட் போயிடலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் கேஷோ பிபிஎக்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு பீட் பாக்ஸ் கிக் ரோல்ஸ் இந்த சவுண்ட்ஸை வந்து நம்ம வந்து ஃபாஸ்ட் கிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஃபாஸ்ட் கிக் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க இல்லை கிக் ரோல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ எப்படி வேணாலும் நம்ம வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம் இந்த சவுண்ட் எப்படி இருக்கும் நார்மலாக கிக் ரோல் சவுண்ட் எப்படி இருக்கும் ஸோ யூஸ்வலி கிக் ரோல் சவுண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ கிக் ரோல்ஸ்ன்றது என்னது ஒரு நார்மல் கிக் இந்த ஒரு கிக்கை ஒரு ஃப்ளோவாக சீக்வன்ஸாக குயிக்காக நிறைய கம்பினேஷன் போடுறது தான் கிக் ரோல்ஸ் அதாவது ஸோ இந்த மாதிரி இந்த சவுண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரீ ஸ்டைல் பீட் பாக்ஸிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு பேட்டில்ஸ்க்காக இருக்கட்டும் ஒரு ஆப்போனண்ட்டோட நம்ம வந்து ஹைரைஸாக நம்ம வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கீயாக ப்ளே பண்ண போகுது ஸோ நம்ம கிக் ரோலுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் நம்ம தேவைப்பட போகுது அதே மாதிரி ஒரே ஒரு ஃப்ரேஸ் தான் நமக்கு தேவைப்பட போகுது ஸோ அந்த ஃப்ரேஸ் என்னன்றதை வாங்க ஸ்டெப் ஒன்லேயே நம்ம அப்படியே பார்த்துடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கான இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேஸ்னு பண்ணால் பார்த்தீங்கன்னா பூ து பூ ஸோ இந்த ஒரு ஃப்ரேஸை ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதுக்கான சவுண்ட் ஈஸியாகவே கிடச்சிரும் ஸோ நார்மலாக உங்களுக்கு நான் வந்து ஃப்ரம் ஸ்லோ டு ஃபாஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ நார்மலாக இந்த பூ து பூ பூ து பூ பூ து ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக கூட இந்த ரோல்ஸ் வந்து நீங்கள் கொண்டு போக முடியும் ஸோ இது எல்லாமே கேட்கும்போது நல்லா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடணும் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்கள் கிட்ட மட்டும் கற்றுக்கிட்டாலே இந்த ஒரு சவுண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும் ஸோ அந்த ரோல்ஸ் நீங்கள் வந்து கொண்டு வர பார்க்கணும் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளோவும் அந்த ஒரு கன்சிஸ்டன்சியான ஒரு சவுண்டும் உங்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிக் ரோல்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் வந்து ட்ரை பண்ணலாம் நார்மலாக வந்து ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கிக் டூ கிக் ரோல்ஸ்க்கு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் இதே கிக் ரோல்ஸ் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிக் ரோல்ஸ் நீங்கள் பிஎஃப் ஸ்னாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணலாம் நீங்கள் பிஎஃப் ஸ்னாரோட டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கலனா ஸோ இந்த ஒரு லேபிள் நீங்கள் வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து பிஎஃப் ஸ்னார் கற்றுக்கலாம் ஸோ பிஎஃப் ஸ்னார் ஜஸ்ட் அந்த கிக் ட்ரம் கற்றுக்கிற அதே ஒரு ஃப்ளோ தான் பட் நம்ம கிக் ட்ரம் பி லெட்டர் யூஸ் பண்ணுறது பதில் நீங்கள் வந்து பி யூஸ் பண்ணி எஃப் வந்து நம்ம ப்ரோலாம் பண்ண போகிறோம் ஸோ அந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து ஃபேக்டராக இருக்கனால இதே கிக் ரோலை வந்து நம்ம வந்து ஸ்னார் ரோல்ஸும் நம்ம வந்து கொண்டு வரலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவனிச்சிங்களா ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து பிஎஃப் ஸ்னாரில் ரொம்ப ரொம்ப ஈஸியான பாசிபிளான ஒரு விஷயம் தான் ஸோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம் நார்மலாக இது நான் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ்க்குமே எந்த ஒரு ஸ்டேஜஸ்க்குமே இது நான் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் பிகாஸ் ஆடியன்ஸ் ஒரு பம்ப்டப்பாக இருக்கும்போது கிக் ட்ரம் டு பிஎஃப் ஸ்னாரை மாற்றி அது ஒரு ஹை நோட்டு கொண்டு போகும்போது லைக் ஆடியன்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்னொரு ட்ராப் வரப்போகுதுன்றதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப ரொம்ப என்டர்டெயின் பண்ண மாதிரியும் இருக்கும் ஸோ இந்த ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன் தட்ஸ் இட் கைஸ் ஸோ கிக் ரோல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்
ஜஸ்ட் அந்த ஒரு ஃப்ரேஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இதோட ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட் படிக்கிற யாருக்கு வேணாலும் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் ஆகலாம். ஸோ இது வந்து நம்மளோட முடிஞ்சு போகிறது கிடையாது, இது நம்ம பார்க்குறவங்களுக்கும் போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு வச்சிங்களா, நான் பீட் பாக்ஸ் அண்ட் மியூசிக் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னோட கண்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So that's all from today's video guys. Until next time, this is KSHBBX signing off. Peace out. Stay safe guys.